ஹலோ வெல்கம் பாக்டு இந்த நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவ்வளோ டேரக்ஷன்ல இப்போ ஏகே அவர்கள் நடிச்சிருந்த குட் பேட் அக்லி இந்த படத்திலிருந்து ஒரு சில கிடைச்சிருக்கு அது என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்துல நம்ம தலா குமார் அவருக்கு யார் தாரா பண்ண போறாங்க அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு தலை அஜித் தான இந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க ஏன் அப்படின்னு இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ இந்த படத்துல யார் ஹீரோனா பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் ஏகப்பட்ட விஷயங்கள் ரூபாய் பரவிட்டு வந்துட்டு ஒரு பக்கத்து பார்த்தா கண்டு கண்டுகொண்டே இந்த படத்துல தல அஜி குமார் பேரா பண்ணி இருந்த ஆக்டர்ஸ் தாபு இவங்க நடிக்க போறாங்க அப்படிங்கிற தகவல் வந்துருந்துச்சு அதை தொடர்ந்து குண்டூர்காரம் இந்த படத்தொழி இப்ப ரொம்ப ஃபேமஸான ஆக்டர்ஸ் ஆக்டர் ஸ்ரீலீலா இவங்க இந்த படத்த நடிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் கிடைச்சிருந்து இப்படி அப்படி என்ன அப்படின்னு இந்த குட் பட் அக்லி இந்த படத்தோட ஷூட்டிங் ஹைதராபாத்ல ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்கிற தகவல் இப்ப கிடைச்சிருந்துச்சு அந்த ஒரு ஷூட்டிங்ல இப்போ இப்பாங்க இவங்க அந்த இந்த படத்துல ஹீரோன நடிக்க போறாங்க அப்படின்னு நம்ம தகவல் இப்ப வந்துட்டு இருக்கு ஆனா இந்த படத்தில் எந்தெந்த ஹீரோனும் நடிக்க போறாங்க அப்படின்னு அஃபீஷியல் அனௌன்ஸ் பண்ணோ இல்ல கன்ஃபர்மான அப்டேட்டோ எதுவுமே கிடைக்கல ஆனா இந்த படத்தோட டேரக்ட் ஆனா ஆதிக் ரவிச்சந்திரன் அவர் மைண்ட் செட்ல என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி தகவல் இப்போ கிடைச்சிருக்கு அவரோட சர்க்கிளில் இருக்கு ஒரு சில ஆட்கள் மூலியமாக இந்த அப்டேட்ங்கிறது வெளியே வந்திருக்கு ஏகே சிஸ்டி த்ரீ இந்த நான் ஆதி ரவிச்சந்திரன் டேரெக்ட் பண்ண போறாரு அப்படின்னு அப்டேட் கிடைக்கும்போதே நம்ம சொல்லிருந்தோம் இந்த படம் ஒரு டிஃப்ரெண்டான மூவியா வரதுக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தோட கூட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான் அமைக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் பிளான் பண்ணிக்கிறாங்க என்ன பிளான் அப்படின்னு இந்த படத்துல நம்ம தலை அஜ்குமார் அவர்களுக்கு டோட்டலி டிஃப்ரெண்டான ஒரு பேரிங்காக இருக்கணும் அப்படி இல்லைனா ஆடியன்ஸ் பற்றி ஒரு ஃபேவரட்டான ஒரு பேரிங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அவரோட பிளானில் இருந்துருக்கு ஸோ அந்த ஒரு காரணத்துக்கு தான் ஆக்டர்ஸ் தாபு ஆக்டர் ஸ்ரீலீலா இவங்கெல்லாம் அவர் அப்ரோச் பண்ணியிருக்காரு ஆனால் அது நடக்கலை அப்படிங்கிறதான் இப்போ வரைக்கும் வந்த தகவல் ஆக்டர்ஸ் நயன்தார அவர்கள் விசுவாசம் ஸோ அந்த ஒரு பேரிங் ரொம்பவே அந்த ஒரு படத்துக்கு ரொம்பவே சூட்டபலாவும் இருந்துச்சு ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு அதுக்காண்டியே அந்த படத்துல நயன்தாரவர்கள் அப்ரோச் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு ஆனா இவங்களும் இந்த படத்தை நடிப்பாங்களா நடிக்க மாட்டாங்களா அப்படிங்கிறது கன்ஃபர்மான அப்டேட் இன்னும் கிடைக்கல கிடைக்கிற அப்படின்னு பாத்தீங்கன்னா நயன்தாரர்கள் ஜவான் படத்துக்கு முன்னாடி கொஞ்சம் பட வாய்ப்புகள் எதுவும் பெருசா இல்லாம இருந்துச்சு ஆனா ஜவான் படத்தோட சக்ஸஸ்க்கு அப்புறம் அவுட் சைட்லயும் சரி அதே மாதிரி நார்த் சைட்லயும் சரி இவங்களுக்கான இவங்களுக்கு வர பட வாய்ப்புகள் இப்போ அதிகமா இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஏகே சிக்ஸ்டி டூ படத்தில் கூட தான் நடிக்க வேண்டியதாக இருந்துச்சு எப்ப அப்படின்னு அவங்களோட ஹஸ்பண்ட் விக்னேஷ் இவன் அந்த படத்தை ஆட் பண்ணுறது அது விக்னேஷ் இவன் அந்த படத்தை வந்து வெளியே வந்ததுக்கப்புறம் நைன்த் ரவுக்குள்ள வெளியே வந்துட்டாங்க ஸோ இப்போ திரும்பவும் ஏ கே சிக்ஸ்டி த்ரீ இந்த படத்தை அவங்க நடிப்பாங்களா அப்படிங்கிறது பெரிய டவுட் தான் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் ஆட்டர் சாயந்தர அவர்கள் ஏ கே சிக்ஸ்டி த்ரீ அப்படின்னு சொல்லி குட் பேட் அக்லி இந்த படத்தில் நடிப்பாங்களா மாட்டாங்க ஒரு வேலை நடிச்சா அந்த ஒரு பேரிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க இது மாதிரி சினிமா இருக்கா ஏகப்பட்ட வீடியோஸ் நம்ம சேனல் ரெகுலராக அப்படி பண்ண வரும் அந்த வேலை செக் பண்ணி பாருங்க புடிச்ச நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க எங்களுக்கு கிடைக்கிற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு ஃபோன் பண்ணி பண்ணிருப்போம் நீங்களும் மிஸ் பண்ணுவோம் பார்க்கலாம் பை Yeah. <laughs>